ஸ்ரீசங்கரா தொலைக்காட்சியின் டயல் சங்கரா நிகழ்ச்சி மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. வாழ்க்கை என்பது மிகவும் அழகானது. அந்த வாழ்க்கையை வாழ்றதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. அதுக்கு என்னென்ன மாதிரி முறையில நாங்க வாழணுங்கிறதுக்கு பல வழிகளை நமது நிகழ்ச்சி மூலமாக சொல்ல வந்திருப்பார். உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும், எண் கணிதம், ஜோதிடம் மற்றும் பரிகாரம் இது அனைத்திலும் நிபுணராக திகழக்கூடிய ஆதர்ஷ் ஆர்பிஓ நிலையத்தின் இயக்குநரும் நிறுவனருமான குரு கே பி கிருஷ்ணன் சார் எங்க கூட இருக்காங்க. தொடர்ந்து நிறைய விஷயங்கள் இன்னைக்கு நேரில நிகழ்ச்சியில பேச போறோம், பேசலாம் வாங்க. வணக்கம். வணக்கம். நிகழ்ச்சியில நிறைய விஷயங்கள் நம்ம பேசிட்டே இருக்கோம். அதுக்கு முன்னாலே எப்பவுமே நீங்க வணக்கங்கள் தெரிவிச்சிடுவீங்க உங்களுடைய குருவுக்கும், அதை நீங்க சொல்லிடுங்க. ஆமா, குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே. ஜோதிடம்ங்கிறது எல்லாருக்குமே பிடித்த ஒரு விஷயம். ஏன்னா எதிர்காலத்துல நம்ம எப்படி இருக்க போறோம்னு ரொம்ப ஆர்வமான விஷயம். எப்பயுமே நம்ம ஜோதிடத்தை பார்க்கலாமா? எப்பவுமே எந்த காரியத்தை எடுக்கும்போது ஜோதிடத்தை பார்த்துதான் நம்ம செய்யணுமா? அதாவது பொதுவான விஷயம் வந்து எல்லாருக்கும் லைஃப்ல வந்து கைடன்ஸ் வேணும். எல்லாருமே வந்து கைடன்ஸ் ப்ராப்பரா வேணும்ன்றதுனால நம்ம ஊர்ல வந்து பெரியவங்க அதுக்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. எல்லாருக்கும் வந்து காரிய சித்தி வந்து பண்ணிட முடியாது, அதனாலதான் பரிகாரங்களும் வச்சிருக்காங்க. எப்படி ஒரு மருத்துவருக்கு வந்து ஒரு ஃபார்மசி ஹாஸ்பிட்டல் அப்படின்னு இருக்கிறதுனால தான் ஹெல்த்தை மெயின்டைன் பண்றாங்களோ, அது மாதிரி வாழ்க்கையோட அப்ஸ் அண்ட் டவுன் ட்விஸ்ட் அண்ட் டேர்னுக்கு நீங்க பரிகாரம் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நிறைய பேருக்கு ஈவெண்ட் தான் ப்ராப்ளம். இப்ப உதாரணத்துக்கு மேரேஜ் மேஜர் டிசிஷன் எதை வச்சு எடுப்பீங்க? ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பிடிச்சதை வச்சு எடுக்க முடியாது இல்லையா? அது மாதிரி இப்ப குழந்தை பிறப்பு, அது வந்து நல்ல டயத்துல பிறந்தா தான் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ மேஜரா லைஃபோட ஈவெண்ட்ஸுக்கு அப்ரோச் பண்ணிக்கலாம். ரெண்டாவது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம் வந்து இப்போ உங்களுக்கு வந்து அப்கிரேடேஷன் வேணும். எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் தான், அவன் வந்து ஒரு பெரிய கம்ப்யூட்டர் கம்பெனிலாம் ஒர்க் பண்ணியிருந்தான். அவன் என்ன சொன்னான்னா, சார் எனக்கு ரெகக்னிஷனே வரல, நான் என்னென்னமோ ஒர்க் பண்ணிட்டேன், ஏன்னா ஃபாரினும் அனுப்ப மாட்டேங்கிறோம் ரெகக்னைஸும் பண்ண மாட்டேங்கிறாங்க. நாங்கள் ஒரு 120 days பண்ணோம். அது வந்து சியில ஆரம்பிக்கிற கம்பெனி, சிஓ அப்படின்ட்டு அந்த கம்பெனியோட வெரி ஃபேமஸ், அவர் வந்து பெருமாளோட பேர் வச்சிருந்தார், லக்ஷ்மி நாராயணன் அந்த கம்பெனியோட சிஇஓ. அவர் பார்த்தீங்கன்னா அவங்க கம்பெனி ஆர்கனைசேஷன்ல அவருக்கு ரெகக்னேஷனே இல்லை. நாங்கள் பரிகாரம் பண்ண ஆரம்பிச்சோடனே ஸ்லோ ஸ்லோவாக பாஸ் எல்லாம் ரெகக்னைஸ் ஆகி அவர் வந்து பெஸ்ட் எம்ப்ளாயி ஆஃப் த மந்த்லாம் அவார்டு வாங்கி அதுக்கப்புறம் அவர் ஃபாரின் போயிட்டார். ஸோ இப்போ சில பேருக்கு வந்து க்ரோத் வேணும், அவங்க வந்து நிறைய டெவலப்மெண்ட் வேணும், மற்றவங்களை விட அவங்க வந்து இன்னும் முன்னேறணும்ன போது இந்த பரிகார முறைகளை யூஸ் பண்ணிக்கலாம். இன்ஃபேக்ட் நான் நிறைய நான் உண்மையாக சொல்கிறேன், நான் இந்த டிவி ப்ரோக்ராமுக்கிட்ட சொல்ல வரல, நீங்கள் நிறையா பணக்காரர்களுக்கு வந்து பரிகாரம் வந்து சொன்னீங்கன்னா அவங்க அப்படியே எடுத்துப்பாங்க. இப்போ நம்ம வந்து நார்மல் பீப்புளுக்கு வந்து பரிகாரம் சொல்லும்போது அவங்க வந்து நம்மளை யோசிப்பாங்களா பண்ணுவாங்களா இல்லையான்னு அவங்க யோசிப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு வந்து நான் வந்து ஒரு இடத்துல கேள்விப்பட்டேன், அவங்க வந்து 1 crore வந்து ஒரு 100 பிராமின்ஸை வச்சு ஜபம் பண்ணாங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். அவங்க பெரிய ஸ்வீட்டு கடை வச்சிருக்காங்க, என் பேர் கொண்ட ஒரு ஸ்வீட்டு கடையை வச்சிருக்காங்க. அவங்க பெரிய ஆள், ஆனால் வெளியில் அவங்க ப்ரமோட்டே பண்ண மாட்டாங்க. அவங்க அந்த அளவுக்கு பரிகாரத்துக்கு வந்து எஃபெக்டிவாக அவங்க வந்து செலவழிச்சிருக்காங்க. அந்த மாதிரி பெரிய ஆளுங்களாம் தனக்கு குரோத் வேணும், தன் அதாவது வாழ்க்கையே ஒரு வந்து காம்படிஷன் மாதிரி ஆயிடுது. உதாரணத்துக்கு வந்து விராட் கோலிக்கு வந்து அந்த ஆஸ்திரேலியன் கேப்டன் வந்து வாங்க வாங்க இந்த கப்பை எடுத்துக்கோங்கன்ற மாதிரி இல்லை. இப்போ ஒரே எம்எல்ஏ சீட்டு, அதே மாதிரி இப்போ ஒரே சிஇஓ சீட்டு, அந்த மாதிரி இருக்கும்போது ஸோ பீப்புள் ஆர் பவுண்ட் டு யூஸ் தீஸ் மெத்தடாலஜி. அதுக்கு நெகட்டிவாக இல்லை, அவங்கள ஒரு ப்ரமோஷன் பண்ணிக்கணும், அவங்க சக்சஸ் பண்ணி. இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு வந்து படம் வந்து ஸ்டக்கப் ஆயிடுச்சு, அவர் ஒரு பெரிய ஆக்டர், உங்கள் நிறம் உள்ள ஆக்டர், ஆனால் அவர் வந்து ரொம்ப ஃபேமஸான ஆக்டர், அவர் வந்து பைசா வாங்கிட்டார். இப்போ அவருக்கு வந்து நாங்கள் பரிகாரம் பண்ணும்போது அதுக்கான சொல்யூஷனே வந்துருச்சு, அவர் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண சரியா போயிடும். அந்த மாதிரி எல்லா விஷயத்துக்கும் நீங்கள் வந்து ஸ்டக்கப் ஆயிட்டீங்க, ட்விஸ்ட் அண்ட் டேர்ன் ஆயிட்டீங்கன்னா கண்டிப்பாக பரிகாரம் யூஸ் பண்ணும். நிச்சயமான முறையில விளக்கங்களை கொடுத்தீங்க சார். இப்ப திருமணம்ங்கிறது சொர்க்கத்துல நிச்சயிக்கப்படுறதுன்னு சொல்றாங்க. சோ சொர்க்கத்துல நிச்சயிக்கப்படுதா இல்லையான்னு தெரியல, பூமியில நிச்சயிக்கப்படுறதுக்கு நம்ம என்ன மாதிரியான பரிகாரங்களை சரிவர செய்யணும்? உதாரணத்துக்கு வந்து ஒரு ஒரு பெரிய கம்பெனியோட ஓனர், அவங்க வந்து இந்த ஆட்டோமொபைல் ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் மேனுபேக்சர் பண்றாங்க, பெரிய பெரிய கம்பெனிக்கெல்லாம் கொடுக்கறாங்க. அவங்க நம்ப மாட்டீங்க, 7 வருஷம் அவங்க பொண்ணுக்கு தேடாத இடம் இல்லை, போகாத இடம் இல்லை, அந்த அளவுக்கு போனாங்க. என்கிட்ட வந்தாங்க, வந்தவுடனே நான் என்ன சொன்னேன், அது நைட் டைத்தில் வந்தாங்க, யாரோ ரெக்கமெண்டேஷன் பண்ணி வந்தாங்க. நான் இன்ஃபேக்ட் வெறும் வேஷ்டி கட்டிட்டு சட்டை இல்லாமல் படித்தேன். என் ஒய்ஃப் கூட என்ன சொன்னாங்க, என்னப்பா அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக வந்திருக்காங்க இப்படி படிக்கிறீங்களே அப்படின்னு.
ना सर उ विनायक अभी नया विषय ना सर सीकर आरोस्कोप मैचिंग पड़ेल अब एना ना सर पयान ना कल्याण पड़िड़ें नहीं नमी अंत इमीडियटा मैच फिक्स कल्याण आई ना कूपटा नहीं कल्याण यूशल वरमाटे इंपार्ट मैनेजर अमीची सार वो वे ऐतिका वरण अब सी कल्याण प्राब्लम वो वन आफ द इंपार्ट थिंग मैचिंग मैचिंग नया पे वो अस्ट्रालाजर नूर हारस्कोप इरनूर हारस्कोप मुन्नूर हारस्कोप तेवे कारण हारस्कोप अस्ट्रालाजर भयपड़ा एपी मैचिंग वो बुक वो एर इन पाती कालचक्र बुक अस्ट्रालाजी फार मैचिंग एर इत कारण मैचिंग एपी पड़े अवट सेव दोषं अदल अंतमी मैचिंग वो बुक एजी मैचिंगे नया पे वर्कशापेड़ो मैचिंग अपार्ट रेडाव विषय मैच पड़े इदारण सेव दोषते पात भयपड़े तेव अरहार सर्पदोष पात परहार भयपड़े तेव अरहारे परहार यूस पड़ यूस पड़ ना लिंक वो அந்த லிங்க வந்து ஒத்தரொத்தர் பாத்துக்கலாம் அந்த பாக்கும்போது அத இன்னைக்கு ஒரு அம்மா ஃபோன் பண்ணாங்க நான் சொன்னேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அஸ்ட்ராலஜிக்கு பிடிக்கல அஸ்ட்ராலஜிக்கு பிடிச்சிருந்தா உங்களுக்கு பிடிக்கல இல்ல உங்க ரெண்டு பேருக்கு பிடிச்சிருந்தா உங்க பொண்ணுக்கு பிடிக்கல இதானமா ப்ராப்ளம் அப்படினா அவங்க ஆமா சார் கோயம்புத்தூர்ல இருந்து கூப்டாங்க எப்படி சார் எக்ஸாக்ட்டா சொன்னீங்க இதான் சார் எல்லாருக்குமே இந்த ப்ராப்ளம் இருக்கு சோ நீங்க பரிகாரம் வந்து கரெக்ட்டான பரிகாரம் யூஸ் பண்ணீங்கனா நச்சுன அந்த மாதிரி வேலை செய்யும் இப்ப உதாரணத்துக்கு ஒரு பொண்ணு வந்து என்கிட்ட வந்து கேட்டா சார் நான் வந்து லவ் பண்றேன் ஒரு ஆளே நான் அதே பையனை கல்யாணம் பண்ணிக்கணும் நான் சொன்னேன் அதே பையனை கல்யாணம் பண்ணிப்பியா இல்லையான்னு எனக்கு தெரியல ஆனா நான் பரிகாரம் சொன்னா உனக்கு சீக்கிரமா கல்யாணம் ஆகும் உனக்கு கல்யாணம் பண்ணனும்னு ஆசை இருக்கு அவ பண்ணிட்டே வந்தாங்க அவங்க வீட்லயே பொண்ணு பார்த்தாங்க அந்த பையன் ஃபாரின்ல இருக்கான் அவளுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு அவ அப்படியே கல்யாணம் பண்ணி போயிட்டான் அதனால பரிகாரம்ன்றது லிங்க ஆகர்ஷண பண்ணக்கூடியது சொல்யூஷன ஆகர்ஷண பண்ணக்கூடியது வெறும் பணத்தை வெச்சியோ பொருளை வெச்சியோ இல்ல ஒரு பெரிய ஃபேம வெச்சியோ நீங்க வந்து சால்வே பண்ணவே முடியாத விஷயம் இப்ப உதாரணத்துக்கு இன்னொரு உதாரணத்துக்கு கூட நான் சொல்லலாம் ஒரு ஒரு ஆள் வந்து வந்தாங்க அவங்க வந்து மேட்சிங் எடுத்துட்டு வந்தாங்க நான் அவங்க பேசிக்கிட்டே இருந்தாங்க நான் சொன்னேன் இன்னேரத்துக்கு பொண்ணு வந்திருக்கணுமேமா அப்படினா ஆமா சார் பொண்ணு வந்திருச்சு ஆனா அந்த அஸ்ட்ராலஜர் ஏதோ சொல்லிட்டார் இந்த அஸ்ட்ராலஜர் எல்லாம் நான் சொன்னேன் இல்லமா நல்லா இருக்கு அழகா நீங்க மேட்ச் பண்ணுங்க அப்படிண்டே நட்சத்திரத்தை பொருத்தத்தை வைத்து நீங்க மேட்ச் செஞ்சீங்கனாலே நிறைய நேரம் தப்பா போகும் காரணம் என்னன்னா 27 நட்சத்திரம் மாசா மாசம் வருது 30 வருஷத்துல எவ்வளவோ வாட்டி வந்த நட்சத்திரம் ரிபீட் ஆயிருக்கும் அதை வச்சு மேட்ச் பண்ணாதீங்க லக்னத்தை வச்சு மேட்ச் பண்ணுங்க தசா புக்தியை வச்சு மேட்ச் பண்ணுங்க ஃபாஸ்டா மேட்சிங் ஆயிடும் ஒரு சிம்பிள் கேள்வி கேக்குறேன் எப்படி குழந்தை பிறக்கும்னு சொல்வீங்க தெரியாது சோ அந்த மாதிரி பரிகாரம் ஒரு பக்கம்னா மேட்சிங் இன்னொரு பக்கம் நான் அத ஒரு பையன் வந்து என்கிட்ட வந்து கேட்டான் அவன் என்ன சொன்னான்னா சார் நீங்க வந்து அது என்னன்ற அந்த கதையை சொல்றேன் நீங்க பாருங்க வணக்கம் வணக்கம் டே சங்கரா பேர் சொல்லுங்க பேர் என் பேர் நீலவேணிங்க நீலவேணிமா எங்க இருந்து பேசுறீங்க கோவை கோவை உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் கொடுங்க 1954 இன்னைக்கு வந்து நீங்க வந்து ডেইলি வந்து தன்வந்திரிக்கும் சிவனுக்கும் விளக்கேத்திட்டே வாங்க மீதி வந்து நீங்க அந்த ஆயுர்வேதிக் ட்ரீட்மென்ட் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க இல்ல ஆல்டர்னேட்டிவ் மெடிசன்ல யூஸ் பண்ணிக்கோங்க அதுதான் பெஸ்ட் பரிகாரம் வந்து எவ்ரிடே செய்ங்க பரிகாரம் வந்து உங்க ஒன்னு கத்துக்கிட்டு ப்ராப்பரா செய்ங்க இல்ல கத்துக்க முடியலனா இப்ப எங்க மாதிரி ஆர்கனைசேஷனுக்கு வந்து நீங்க கொடுக்கலாம் சோ இப்போ இந்த அம்மா ஃபோன் பண்ணாங்க இவங்க என்ன கேட்பாங்க என்னைக்கு ஏத்துறோம் டியூஸ்டேவா தர்ஸ்டேவான்னு கேட்பாங்க இல்ல பரிகாரம் வந்து ডেইলি செஞ்சீங்கனாலே நல்ல வித்தியாசம் இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு பெரிய ஸ்வீட் கடை முதலாளி வந்து வந்தாரு அவர் என்ன சொன்னாரு சார் நான் ஃபாஸ்டா வந்து க்ரோ ஆகணும் அதுக்கு வந்து பிசினஸ்ல நான் ஃபாஸ்டா க்ரோ ஆகணும்
அதுக்கு என்ன அப்படின்னு நான் சொன்னேன். தன் இப்ப நீங்க மகாலட்சுமி ஹோமம் வந்து ஜென்ம நட்சத்திரம் அன்னைக்கு பண்ணீங்கன்னா பயங்கர இம்பாக்ட் இருக்கும் அப்படின்னு அவர் வந்து ஒரு 6 மாசம் கொடுத்தாரு. அவருடைய சேல்ஸே அந்த பக்கம் போயிடுச்சு. இது வந்து நான் சும்மா ஏதோ ப்ரோக்ராமுக்கு சொல்றேன், ப்ரமோஷனுக்கு சொல்ல வரல. இதை நான் ஒரு ரொம்ப வருஷமா பண்ணிட்டு இருக்கேன். ஐ ஹவ் சீன் டூ மெனி சக்சஸ். அதனால நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பரிகாரம் பண்ணும்போது அதுக்கான பயங்கர இம்பாக்ட் இருக்கும். இப்ப இந்த அந்த பையனை பத்தி அந்த கதை சொல்லிக்கிட்டு இருந்தேன். அவன் வந்து என்ன சொன்னான், சார் நான் வந்து நாங்க நிறைய பேர் மேட்சிங் பார்த்துருக்கோம், நீங்க எப்படி இவ்வளவு ஃபாஸ்டா பண்றீங்க? அது காரணம் என்னன்னா லக்னத்தை யூஸ் பண்றது, பிளானட்டரி பொசிஷனை யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு தெரியும். நட்சத்திரத்தை யூஸ் பண்ணும்போது எப்படி நீங்க வந்து கரெக்டா இல்லையான்றத வந்து சொல்லுவீங்க. இன்னொரு ப்ராப்ளம் என்னன்னா ஒரு கொஞ்ச நேரம் ஆகும் நம்ம ஹாரோஸ்கோப்பை பார்த்து அனலைஸ் பண்றதுக்கு. இப்ப பார்த்தோன்னே இம்மிடியா தூக்கி போடுறது, இப்படியே பார்த்தோன்னே ஒரு ஹெச்ஆர் இன்டர்வியூவே 20 நிமிஷம் ஆகும். ஒரு ஹாரோஸ்கோப்பை பார்க்கறதுக்கு ஒரு 10-20 மினிட்ஸ் ஆகாதா? அதுக்குள்ளேயே பார்த்து தூக்கி போட்டுறதா? அதெல்லாம் வந்து படிக்காத அஸ்ட்ராலஜர்கிட்ட போறதுனாலதான் இவ்வளோ பிரச்சனை. அனுபவம் உள்ள படிச்ச அஸ்ட்ராலஜர்கிட்ட போனா சீக்கிரமா கல்யாணம் ஆயிடும். எனக்கு அது தெரிஞ்சு இது ஒரு ப்ராப்ளம். இன்னொன்னு, இப்ப நீங்க எங்க கிட்ட கூப்பிடுறீங்கன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க எங்க வேணா இருக்கலாம். இப்ப உதாரணத்துக்கு நான் ஆஸ்திரேலியால படிச்சிருக்கேன், கனடால படிச்சிருக்கேன், லோக்கல்ல கோயம்புத்தூர்ல படிச்சிருக்கேன், டெல்லியில படிச்சிருக்கேன், பாம்பே இருக்கிற கிளைண்ட்டை படிச்சிருக்கேன். நீங்க எங்க கூட டைரக்டா வீடியோ காலிங்ல பேசலாம், 15-20 நிமிஷம் பேசலாம். அந்த பேசினதை நாங்க வாட்ஸ்அப்லயோ இல்ல மெயிலையோ இல்ல எஸ்எம்எஸ்லயோ டைப் பண்ணி அனுப்புவோம். உங்களுக்கு அதுல ஏதாவது சந்தேகம் இருந்தா எங்களை நீங்க திருப்பி கேட்டுக்கலாம். நிறைய பேர் என்ன எங்கிட்ட கேக்குறாங்கன்னா, சார் நான் அங்கேருந்து வரணும். இப்ப உதாரணத்துக்கு கோயம்புத்தூர்ல இருந்து ஒருத்தர் வராரு அப்படின்னா போயிட்டு வர செலவே வந்து ஒருத்தர் போயிட்டு வந்தாலே 1500 ரூபாய் ஆயிடும், ரூமு தங்குற சார்ஜ். அதுக்குதான் மாடர்ன் டெக்னாலஜி வளர்ந்ததுனால நீங்க எங்களுடைய வெப்சைட்ல வழியா வரலாம், வாட்ஸ்அப் வழியா வரலாம், நீங்க பேமெண்ட் கேட்வே எப்படி வேணா யூஸ் பண்ணிக்கலாம். அதனால பேசிக்காவே நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. பரிகாரம் இப்ப சில பேர் என்ன கேட்பாங்கன்னா, அங்கேருந்து பரிகாரம் வந்து பண்ண முடியுமா? கண்டிப்பா பண்ண முடியும். நான் ஃபார் எக்ஸாம்பிள் சிங்கப்பூர்ல இருந்து ஒருத்தர் லைவ் டிவியில நீங்க எப்படி பாக்குறீங்களோ அந்த மாதிரி ஃபேஸ்புக் லைவ் பண்ணி அவருக்கு நாங்க வந்து ஹோமமே பண்ணி காமிச்சோம். அவரு கிட்டத்தட்ட 2 ஹவர்ஸ் உட்காந்து பார்த்துட்டே இருந்தார். இன்னொரு கிளைண்ட் ஹாங்காங்ல இருந்து வந்த கிளைண்ட்டுக்கு மகாலட்சுமி பூஜை பண்ணோம். நாங்க சொன்னா நாங்க வேணா சுவிச் ஆஃப் பண்ணிடுறோம் சார், இல்ல 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 நாங்க பார்த்துதான் ஆவோம் அப்படின்னு. அது அதே மாதிரி நைரோபில இருந்து ஒரு பெரிய கிளைண்ட், அவர் பெரிய பணக்காரர். அவர் என்ன சொன்னாரு, நான் எல்லாத்துக்கும் வர முடியாது, ஆசீர்வாதத்துக்கு மட்டும் வரேன். மகாலட்சுமி பூஜைக்கு அவரு லைவா அவரை வந்து வாட்ஸ்அப்ல வர வச்சு, அவர் அந்த இப்ப இது ஸ்கைப்ல, அப்ப வாட்ஸ்அப் இல்ல இப்ப தானே கொஞ்சம் வந்து ஸ்கைப்ல வர வச்சு அவருக்கு ஆசீர்வாதம் பண்ணோம். அவர் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டாரு. நீங்க பரிகாரம் பண்றதுன்றது எவ்ரிடே மெசேஜ் அனுப்புறீங்க, அதே மாதிரி அதுக்கான ரெஸ்பான்ஸ் எது கொடுத்தாலும் எங்க கிட்ட இம்மிடியட்டா பேசலாம். நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நிறைய அஸ்ட்ராலஜர் ரொம்ப வெயிட்டிங் டைம் இருக்கும், நிறைய பேர்கிட்ட பேச முடியாது. நீங்க ஒரு வாட்டி பண்ணிட்டீங்கன்னா எங்க கிட்ட அந்த மாதிரி ப்ராப்ளமே இல்லை, எங்கிட்ட நீங்க கண்டிப்பா பேசலாம். ஒன்னு, நான் கொஞ்சம் பிஸியா இருந்தா திருப்பி கூப்பிடுறேம்மா அப்படின்னு சொல்லுவோம். எங்களை பொறுத்த மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுடைய வெற்றி என்னுடைய வெற்றி. இப்ப யாரோ கேட்டாங்க, ஏங்க மேட்சிங்க்கு வந்து இவ்வளவு வாங்குறீங்களே அப்படின்ட்டு நான் சொன்னேன், அந்த 100 ரூபாய் மேட்சிங்னால எனக்கு வராது, எனக்கு புண்ணியம், எனக்கும் ஒரு பொண்ணு இருக்கு, அவங்க நல்லா இருக்கணும், எங்களுடைய வம்சாவழியினர் நல்லா இருக்கணும்ன்றதுக்கு தான் இதை வந்து பண்றோம். இது அதே மாதிரி பரிகாரத்துல வந்து நிறைய பேர் லேக்ஸ் கொடுங்க, க்ரோஸ் கொடுங்க அப்படின்னா லேக்ஸே கேட்டிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய நம்பூதிரி வந்து என்ன சொன்னாருன்னா, நான் வந்து 6 லேக்ஸ் கேட்டாரு. அந்த அம்மா என்கிட்ட அழுதுகிட்டே வந்தது, சரி என் குழந்தைங்க வந்து மென்டல் ரிட்டார்டேஷன் வர மாதிரி இருக்கு, டிஸ்லெக்சியா வர மாதிரி இருக்கு, நாங்க ஃபாரின்ல இருந்தாலும் அவ்வளவு பெரிய பணக்காரங்க இல்லைங்க. நான் சொன்னேன், நீங்க நேரா வாங்க, என்கிட்ட கத்துக்கோங்க, பரிகாரம் பண்ணிட்டே வாங்க, அதுக்கப்புறம் பாத்துக்கோங்க அப்படின்ட்டேன். அதனால பரிகாரம்ன்றது வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவான விஷயம், அதை வந்து யாருமே பேச முடியாது, யாருக்குமே வந்து கத்துக்க முடியாது. பரிகாரம்ன்றது ஒரு நார்மலான விஷயம், நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். முடியாதவர்கள் எங்க கிட்ட கொடுங்க, நாங்க எல்லாத்தையுமே பரிகாரம் பண்றது இல்லை. அப்புறம் இன்னொரு வாட்டி நான் பார்த்தபோது எனக்கே ஆச்சரியமா இருந்தது, ஒரு லேடி வந்து வந்தாங்க, ஹாரோஸ்கோப்பை கொடுத்தாங்க, சார் நான் எப்போ செத்து போவேன் அப்படின்னா. நான் கேட்டேன், என்னங்க ஏங்க இதெல்லாம் வந்து இப்ப வந்து கேட்குறீங்க, நல்லா தேக திடகாத்திரத்தோட தானே இருக்கீங்க அப்படின்னா. இல்ல சார், நான் வந்து செத்து போயிடுவேன்னு ஒரு அஸ்ட்ராலஜர் சொல்லிட்டாரு. நான் சொன்னா அப்படியாம்மா, ஏன் என்னத்துக்கு சொன்னார்? இல்ல சார், அவர் என்ன சொன்னார், 1.5 லேக்ஸுக்கு ஒரு பூஜை இருக்கு, அதை பண்ணாதான் நீ உயிரோட இருப்ப அப்படின்ட்டேன். நான் சொன்ன அதெல்லாம் ஃபேக்மா அப்படின்லாம் இல்லம்மா, நீங்க நல்லா இருப்பீங்க, வேணா நீங்க கோயிலுக்கு டெய்லி போயிட்டு வாங்க அப்படின்னு.
இல்லாத பரிகாரத்தை எப்படி உண்டு பண்ணிலாம் சொல்ல முடியும்? சில பேர் சொல்றாங்க, அது காரணம் வந்து என்னன்னா மக்களுக்கு தெரியாதுன்றதுனால. உங்களுக்கு ஹானஸ்டா வேணும், உங்களுக்கு ஜெனுவனா உங்களை நண்பன் மாதிரி நீங்க வந்து நம்பி வரணும்னா வாங்க. அதே மாதிரி இப்ப நிறைய பேர் வந்து இப்ப போன உடனே ரொம்ப நேரம் வெயிட்டிங் டைம், அவரை பார்க்கவே முடியாது, அவர் ஏதோ ஒரு ரெண்டு வாரத்தை பேசுவாரு உடனே அவர் வந்து வெளில அமுச்சிருவாரு. நீங்க என்ன பார்க்க வரும்போது எந்த பழம் பூ வெத்தலை பாக்க எதுவுமே வாங்கிட்டு வர வேணாம். நானே ஒரு நார்மலான மனுஷன் தான், ஓகேங்களா? எங்கள நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ரண்ட்ல பெரிய நிறைய சிலைகள் இருக்கும், அதுக்கு பூஜை பிராமின் பிரீஸ்ட் வந்து பண்ணிட்டு இருப்பாங்க, உள்ள ரூம்ல ஆட்டோமேட்டிக்கா கூட்டிட்டு போவாங்க. எங்களை பொறுத்த மட்டும் உங்களுக்கு புரியணும், நாங்க சொல்றது நீங்க கம்ஃபர்டபுளா இருக்கணும். இப்ப அதுக்கு வந்து பரிகாரம் பண்ண முடியாது அப்படின்னா நாங்களே சொல்லிடுவோம், சாரி சார் பரிகாரம் பண்ண முடியாது. இப்ப உதாரணத்துக்கு வடபழனியில இன்னைக்கு ஒரு கிளைண்ட் இருக்காங்க, அவங்களுக்கு லிவர் வந்து ஃபுல்லா அவுட் ஆயிடுச்சு. அந்த லிவர் அவுட் ஆனவங்க வந்து என்கிட்ட போன் பண்ணி கேட்டாங்க, சார் நீங்க பரிகாரம் பண்ணுங்க பண்ணுங்க. நான் சொன்னேன், இல்லம்மா அது ஆற மாதிரி தெரியல, சக்சஸ் ஆற மாதிரி தெரியல, வேண்டாம் விட்டுடுங்க. அவர் திருப்பி இன்சிஸ்ட் பண்ணவொடனே நான் யாரோ ரெஃபரன்ஸ் பண்ணவங்களை கூப்பிட்டு கொஞ்சம் நல்ல விதமா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன், அவர் பாவம் ஹர்ட் ஆகக்கூடாது அப்படின்னு. முடிந்தால் செய்து கொடுப்போம், இல்லையா அது வந்து முடியாதுன்னா டைரக்டா சொல்லிடுவோம். அதனால இது நீங்க எப்பயுமே, நீங்க எந்த கிளைண்ட், எனக்கு வந்து 17 வருஷம் கிளைண்ட், 20 வருஷம் கிளைண்ட், 27 வருஷம் கிளைண்ட், அவங்க எல்லாம் ஏன், காரணம் என்னன்னா என்கிட்ட வந்தா அவங்களால கம்ஃபர்டபுளா பேச முடியும், ஈஸியா பேச முடியும், கன்வின்சிங்கா அவங்க கேட்கிற டவுட் கேட்க முடியும். இப்ப எதுக்கு உங்களை எதுக்கு நான் கோச்சுக்கணும்? எனிவே ஒரு காலர் இருப்போம். நிச்சயமா வணக்கம் ஜெயசங்கரா, பேச சொல்லுங்க. பேர் என் பேர் வந்து கௌரி, என்னோட பொண்ணுக்கு பாக்கணும். ஓகே, பொண்ணோட டேட் ஆஃப் பர்த் கொடுங்கம்மா. 20/6/94. ஓகே, டைம் ஆஃப் பர்த் 27/7/94. 20/6/1996 94. டைம் டைம் 27 மணி. இரவு 7 மணி. 7 மணி. எங்க பிறந்திருக்காங்க? இங்க காந்தி கிராமம், ஷாலி கிராமம். சரி, உங்களுடைய கேள்வி என்ன? பொண்ணு வந்து 23 வயசு ஆகுது, அவளுக்கு மேரேஜ். இன்னும் மேரேஜ் ஆகல, 29 வயசு ஆகுது, இன்னும் மேரேஜ் ஆகல. சரி, என்ன காரணம் இருங்க. ஃபர்ஸ்ட் வந்து இந்த அம்மாக்கு வந்து குரு ராகு, சந்திரன் ராகு, மார்ஸ் கேது இருக்கு, அதனால கண்டிப்பா இந்த அம்மாக்கு வந்து சர்ப்பசாந்தி பூஜை வந்து செய்ய வேண்டும். சர்ப்பசாந்தி பூஜையை வந்து நான் ஜெனுவனாவே சொல்றேன், அது ஒரு 90 to 120 days ஆகும், 150 days ஆகும். ஃபர்ஸ்ட் நாகர் யாரோ பிரதிஷ்ட பண்ண சிலையை திருடி எடுத்துன்னு வந்து அதை வந்து நான் பண்ணுவேன் அப்படின்னா அது எப்படிங்க சித்தி ஆகும்? எங்க கிட்ட வந்தீங்கன்னா கண்டிப்பா மகாபலிபுரத்திலேருந்தே இதுக்குன்னே ஃப்ரெஷ்ஷா சிலை செஞ்சு எடுத்துட்டு வந்து நாங்க பண்ணுவோம். ரெண்டாவது வந்து 90 to 120 days ஆகும். இது அவசரப்படுத்தி இன்னைக்கு ஒரே ஒரு பூஜையில பண்ணிட்டா சரியா போயிடும், ஒரே ஒரு பூஜையில பண்ணிட்டா அப்படின்லாம் நம்பி ஏமாந்து போகாதீங்க. எல்லாமே வெயிட் லாஸ் மாதிரி, இட் வில் டேக் டைம். இப்ப அப்ப உங்க அவசரத்துக்கும் உங்க இயலாமைக்கும் அந்த விஷயங்களை வந்து நடத்தவே முடியாது. இப்ப உதாரணத்துக்கு ஒரு பெரிய கோவில் இருக்கு, நான் பாத்துருக்கேன் அங்க, எனக்கே ஆச்சரியம் இது எப்படி முடியும். ஒரே ஒரு வாட்டி அஷ்டோத்திரத்தை சொல்லுவாங்க, 100 பேர் உட்காந்துப்பாங்க, அந்த இத்தினூண்டு லட்டம் வந்து அந்த எனர்ஜியை ஒத்தொத்தருக்காக கொடுத்தீங்கன்னா என்ன இம்பாக்ட் இருக்கும்? அப்புறம் கேட்டா கடவுள் கண்ணில்ல, காதில்ல, மூக்குல இல்ல, நம்ம ஒழுங்கா பண்ணோமான்றத வந்து பாத்துக்கோங்க. ரெண்டாவது, அபிஷேகத்துக்கு வந்து பேக்கெட் பால் எல்லாம் யூஸ் பண்ணீங்க, சிந்தட்டிக் மில்க் எல்லாம் யூஸ் பண்ணீங்கன்னா கடவுள் எப்படி ஆன்சர் பண்ணுவாரு? நாங்க மாட்டுப்பால தான் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி எல்லா பரிகாரத்துக்கும் இதுதான் நேவேத்தியம்ன்ற நியமம் இருக்கு. இஷ்டத்துக்கு கண்ணாபினான்னு எல்லாத்துக்கும் புளியோதரை வைக்கிறது, எல்லாத்துக்கும் சாம்பார் சாதம் வைக்கிறதுனா அது எப்படி ஒர்க் அவுட் ஆகும்? முருகர் கோவில வந்து போனீங்கன்னா அவங்க வந்து பஞ்சாமிர்தம் கொடுப்பாங்க, அதுக்கு ஒரு காரணமா வச்சிருக்காங்க. முருகர் வந்து பித்தம், அது ஆப்போசிட்டா பண்ணாதான் கரெக்டா இருக்கும்ன்றத வச்சிருக்காங்க. இப்ப இதெல்லாம் புரியாம ஏதோ வந்த உடனே ஒரு பரிகாரத்தை வந்து பண்ணிட்டேன், அது வந்து ஒன் டைம் தானே சார், ஒன் டைம் சொல்லுது முடியாது. இப்ப இந்த அம்மாவோட ஹாரோஸ்கோப்போட அஃப்ளிக்ஷன் வந்து சிவியர் கேட்டகரி, அதாவது மைல்டு, மாடரேட், வெரி சிவியர், சிவியர். ஸோ அந்த சிவியர் கேட்டகரி வரும்போது நம்ம கொஞ்ச நாள் பண்ணித்தான் ஆக வேண்டும். சில பேருக்கு நாட்கணக்கில் பண்ண வேண்டும், சில பேருக்கு வார கணக்கில் பண்ண வேண்டும், சில பேருக்கு மாத கணக்கில் பண்ண வேண்டும், சில பேருக்கு இயர் கணக்கா பண்றவங்க இருக்கணும்னா வாங்க, நீங்க தயவுசெய்து நீங்களே பரிகாரம் கத்துக்கிட்டு பண்ணிக்கோங்க, இல்ல நாங்க இனிஷியேட் பண்ணி தரோம் பண்ணிக்கோங்க. ஏன்னா அவங்களால முடியாது, அவ்வளவுலாம் கொடுத்தல்லாம் சில பேரால பண்ண முடியாது. அதே மாதிரி ஒரே ஹோமத்துல சரியா போயிடும், ஒரே பூஜையில சரியா போயிடும், அப்படி இருந்தால் நான் என்ன வந்து அவதார புருஷனா கும்பிடுவாங்க, அதெல்லாம் நாட் அட் ஆல் பாசிபிள்.
அவதார புருஷங்களையும் வந்து சும்மா அப்படியே அல்வா கொடுத்துன்னு இருக்காங்க. கேட்டா மழையை பெய்ய வைக்கிறேன், அதை பெய்ய வைக்கிறேன்னு. இட் இஸ் ஆல் ஃபேக். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள், பாம்பேல போனீங்கன்னா மரமே கிடையாது. எங்க மரம் இருக்கு? ஆனா அங்க மழை கொட்டுது. அவன் மரம் நட்டா மழை பெஞ்சிருமா? அதுக்கு தான் அவங்க வந்து வருண சுக்தம்னு வச்சிருக்காங்க, பர்ஜன்ய சுக்தம்னு வச்சிருக்காங்க. அது ஸ்ருங்கி மகரிஷி தான் அதுக்கு இது. அதெல்லாம் ஒண்ணும் தெரியாது. கேட்டா எனக்கு வந்து அவரை தெரியும், இவரை யார தெரிஞ்ச? மழை பகவானை தெரிஞ்சாதான் முடியும். மக்கள் எவ்வழியோ மன்னன் அவ்வழி, மன்னன் அவ்வழியோ மழை அவ்வழி. அதனால இப்ப மழைக்கே பரிகாரம் இருக்கு. அது வந்து பண்ணணும்னா அதுக்கு வந்து அவ்வளவு பேர் வேணும், அதுக்கான இது வேணும். சும்மா அப்படி உக்காந்து அப்படியே ஹோமத்துல நெய் ஊத்தினா ஒர்க் அவுட் ஆயிடுமா? அதனால நல்லா புரிஞ்சுக்கோங்க, அப்படிங்களா ஏமாந்து போகாதீங்க. உங்க லைஃப்ல ஹார்ட் அண்ட் மணியை ஏமாந்து போகாதீங்க. இப்ப நான் எனக்கே ஷாக் ஆயிருக்கு. பழைய பழத்தை எடுத்து ரொட்டேஷன்ல வைக்கிறது, பழைய பூ எடுத்து வைக்கிறது. இப்ப உதாரணத்துக்கு ஒரு கெஸ்ட் வராங்க, நீங்க எச்ச பண்ண சாப்பாடை வச்சீங்கன்னா அவங்க சாப்பிடுவாங்களா? அந்த மாதிரி சாமிக்கு வந்து பழைய பூவை வைக்கிறது, பழைய அந்த நேவேத கோவில் நேவேதத்தை ஹோமோன்னு வைக்கிறது, ஹவ் இஸ் தட் கோயிங் டு வர்க்? என்ன காமன் சென்ஸ் இல்லையா? இந்த மாதிரி பண்ணி பண்ணி பரிகாரம் பண்ணாலே சீட், பரிகாரம் பண்ணாலே போய் சொல்றான், பரிகாரம் பண்ணாலே ஏமாத்துறான்ற ஒரு ஒரு ஆட்டிடியூட் இருக்கு. நான் உங்களுக்கு என்ன சொல்றேன்னா, எங்க கிட்ட நீங்க பரிகாரம் கொடுக்கணும் அவசியம் இல்லை, கேட்டுக்கோங்க. எப்படி பரிகார முறை கேட்டுக்கோங்க. நாங்க நிறைய பேருக்கு சொல்லி கொடுத்துருக்கோம், நிறைய பேருக்கு பண்ணி வச்சிருக்கோம். இன்னைக்கும் நான் இப்பதான் அட்வர்டைஸ்மெண்ட்ல வரேன். அட்வர்டைஸ்மெண்ட் வராம நான் 5, 6, 7, 8 வருஷமா பண்ணிட்டு இருக்கேன். இது எப்படி இஸ் பாசிபிள்? பிகாஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ். அதனால உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் கேட்டுக்கோங்க. இன்னொரு பெரிய ப்ராப்ளம் வந்து என்னன்னா, ஹாரோஸ்கோப்பை எடுத்த உடனே சில பேர் என்ன எதிர்பார்க்கறாங்கன்னா, இப்ப நாங்க உங்ககிட்ட என்ன கேள்வி கேட்கணும்னா எதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு, அதை பத்தி சொன்னீங்கன்னா நாங்க சொல்றோம், இல்ல பாஸ்ட பத்தி சொல்லுங்கனாலும் சொல்றோம், நோ இஷ்யூ. அதே மாதிரி நீங்க வெப்சைட் போனீங்கன்னா நான் நிறைய ப்ரெடிக்ஷன் கொடுத்துருக்கேன். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் கிரிக்கெட் மேட்ச் பத்தி கொடுத்துருக்கேன். இப்ப லேட்டஸ்ட் சீரீஸ், இப்ப உதாரணத்துக்கு நியூசிலாண்டு சீரீஸ இந்தியா வந்து வின் பண்ணும், அதுக்கு முன்னாடி சீரீஸ் ஆஸ்திரேலியா சீரீஸ். சீரீஸ் நான் சொல்றது ஒரு மேட்ச் கிடையாது, நான் சொல்றது சீரீஸ். அதே மாதிரி இப்ப ஸ்டாக் மார்க்கெட் எப்படின்னு கொடுத்துருக்கோம், அந்த மாதிரி நிறைய ப்ரெடிக்ஷன் கொடுத்துருக்கோம். இப்ப இன்ஃபேக்ட் ஒரு பெரிய இவர் வந்து ஒரு பெரிய பொலிட்டிக்கல் லீடர், அவங்க அவங்களுடைய கேரியர் கிராஃப் எப்படி போகுன்றது ஸ்டெப் பை ஸ்டெப்பா அதுல வந்து கொடுத்துருக்கோம். அதை நீங்களே படிச்சு தெரிஞ்சுக்கலாம். ஏதோ அனுபவம் இல்லாம எதையும் பத்தி தெரியாம, ஃபார் எக்ஸாம்பிள் அந்த நரேந்திர மோடியோட ப்ரெடிக்ஷனை வந்து எழுதி அந்த கட்சியும் அந்த அளவுக்கு ட்விட்டர்ல அது வந்து அவ்வளவு பிரபலப்படுத்தி, நான் கென்யாலேருந்து வரும்போது பாத்தீங்கன்னா எனக்கே ஆச்சரியம், அவ்வளோ கால்ஸ். அதே மாதிரி பீகார் எலெக்ஷன், அந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து போத் மண்டே அஸ்ட்ராலஜி அண்டு பர்சனல் கொடுத்துருக்கோம். அதனால உங்களுக்கு தேவையான விஷயத்தை பரிகாரத்தில் சொல்லுவோம். சில பேர் முடியாது, அவங்க ஃபாரின்ல இருக்காங்க, ஃபாரின்ல இருப்பவங்கள அவங்களால முடியாது. அதனால தயவு செய்து ஏமாந்து போகாதீங்க. தயவு செய்து பணம் சீப்பா இருக்கு அது நடந்துரும்னு போகாதீங்க. உங்களுக்கு தான் கஷ்டம். ஒரு ஒரு அம்மா அன்னைக்கு போன் பண்ணாங்க. அவங்க என்ன என்கிட்ட சொன்னாங்கன்னா, சார் நான் வந்து பண்ண பரிகாரம் பண்ண பயங்கர இம்பாக்ட் சார், இமீடியட்டா எங்க ஹஸ்பண்டுக்கு வேலை கிடைச்சிச்சு, 2 இயர்ஸ் எந்த பிரச்சனையும் இல்லாம சார், இப்ப திருப்பி அவருக்கு ப்ராப்ளம் இருக்கு சொல்றீங்கன்னா நான் சொல்றேம்மா, ஒரி பண்ணாத, புக்தியில லக்னமா போட்டு பண்ணலாம் அப்படின்னு. அந்த மாதிரி இத வந்து சாதாரண மக்கள் கூட செய்யலாம். இப்ப இதுல என்ன பெரிய பிரச்சனைன்னா, ஓகே அது பரிகாரம்னா சீட் பண்றாங்க. எதுக்கு சீட் பண்ணும், என்னதுக்கு சீட் பண்ணும்? அதுக்கு காரணம் சரியா படிக்காதவங்க. இத இப்ப உதாரணத்துக்கு வந்து, இப்ப நான் இந்த ப்ரொஃபஷனுக்கு வரதாவே இல்லை, என்னை பார்த்தே சொன்னாங்க இந்த ப்ரொஃபஷன்ல வருவ, 6 கலையில் வல்லவனாவாய், நீ வந்து இதுலயே ஞானமே உனக்கு வரும் அப்படின்னாங்க. நான் அதை வந்து நம்பல, ஆனா அதுக்கப்புறம் நிறைய நடந்த விஷயத்துல இருந்தது. இதை வந்து அன்குவாலிஃபைடு, படிக்காதவங்க, ரிட்டையர் ஆனவங்க, வயசானவங்க, இந்த கிரே ஹேர் வச்சுனவங்கலாம் அஸ்ட்ராலஜில தெரியாது. அதுதான் இதோட பெரிய ப்ராப்ளம். எனிவே தட் இஸ் அ டிஃபரன்ஸ் ஸ்டோரி. அதே மாதிரி பரிகாரம் பண்ணும்போது தொடர்ந்து பண்ணுங்க, விடாம பண்ணுங்க, அப்பதான் ஆகும் பரிகாரம் வந்து. இப்ப உதாரணத்துக்கு நடராஜன் சர்மான்னு ஒரு பெரிய அஸ்ட்ராலஜர், அவர் என்ன சொன்னாருன்னா, அவங்க தெரிஞ்சவங்க கிட்ட சொல்லியிருக்காரு, ஆமா கடவுள் வந்து 2 ஊதுபத்தி, தம்மா துண்டு கல்பூரம், தம்மா துண்டு எண்ணெய் ஏத்தி வச்சுட்டு உடனே டிவைன் எனர்ஜி வந்துருமானாரு. அவரு சொன்னது வந்து ஒரு அற்புதமான விஷயம். இப்ப உதாரணத்துக்கு நான் வந்து பரிகாரம் வந்து எப்படி கத்துட்டேன்னா, நான் விளக்கேத்தும் போது நான் என்ன யோசிச்சேன், இத்தனோடு விளக்கேத்தனா இம்பாக்ட் இல்ல, நம்ம பெரிய அகலா போட்டு ஏத்தலாம் அப்படின்னு. 4 to 6 hours அந்த விளக்கு எரியணும்.
அப்பதான் அந்த விளக்குல வந்து சக்சஸ் ஆகும். நீங்க கோவில்ல முடிஞ்சா பண்ணுங்க, அப்படி இல்லைன்னா வீட்லயே பண்ணுங்க. 4 to 6 hours விளக்கு எரியாத போது எப்படி இம்பாக்ட் இருக்கும், என்ன யூஸ் இருக்கும்? சும்மா நான் பரிகாரம் பண்றேன், அதாயிடுச்சு இதாயிடுச்சு. நீங்க நிஜமாலே மகாலட்சுமிக்கு பண்ணிருக்கீங்களா? நான் பண்ணிருக்கேன். உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு 8 கோடி ரூபாய் கடன், 8 crores. அவர் என்ன என்கிட்ட சொன்னார், என்கிட்ட காசே இல்ல சார், நீங்க வந்து பேசுறதெல்லாம் வந்து பெரிய பேச்சா இருக்குது, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, நான் சொன்னேன் நீங்க தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வாங்க அப்படின்னு. அவருக்கு ஓரளவு காசு வந்தது. அவர் என்ன சொன்னார்னா, அஷ்டலட்சுமி பூஜை பண்ணலாம் சார் அப்படின்னா. பண்ணலாம், ஆனா இது வந்து நடக்குமா அப்படின்னாரு. நான் பண்ணலாம் சார், பண்ணி பாருங்க, வித்தியாசம் தெரியும். அவர் பண்ணி பார்த்தார். அவர் கடைசியா என்னை விட்டு போகும்போது அவருக்கு 300 ஏக்கர் வாங்கினார். அவர் வந்து கிட்டத்தட்ட குரோர்ஸ்ல டேர்ன் ஓவர் பண்ணார். அதுதான் மகாலட்சுமியோட மகிமை. கரெக்டா லேடிஸ்க்கு கால் அலும்பி அவங்களுக்கு தட்சிணை கொடுத்து பூஜை பண்ணி ஆசீர்வாதம் வாங்கினீங்கன்னா கண்டிப்பா இம்பாக்ட் இருக்கும். அதனால பரிகாரம் என்பது வேலை செய்யக்கூடிய விஷயம், உங்க லைஃப்ல டே டு டே அப்ளை பண்ணக்கூடிய விஷயம். நிச்சயமா சார், உங்களுடைய ரகசியங்கள் எல்லாத்தையுமே சொல்லிட்டீங்க. ஏன்னா நிறைய பேர் தான் கற்ற கலையை மத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க தயங்குவாங்க, ஆனா நீங்க அதை அப்பட்டமா எல்லாருக்குமே சொல்லிக் கொடுத்து அவங்களும் நல்லா இருக்கணும்ங்கிறதுக்கான பல வழிவகைகளை நீங்க வகுத்து கொடுத்திருக்கீங்க. இந்த நிகழ்ச்சியை அருமையான முறையில கலந்து சிறப்பித்த உங்களுக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ. தொடர்ந்து பாருங்க, உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க. நீங்க பேசினாலும் கண்டிப்பா ஒண்ணு ஆபீஸ்ல இருக்கிறவங்க பேசுவாங்க, அதுக்கப்புறம் நான் கண்டிப்பா உங்களுக்கு வந்து பதில் சொல்றேன். நிச்சயமா குரு கே பி கோபாலகிருஷ்ணன் சாரோட அப்பாயின்மெண்ட் எடுக்கணும்னா, குரு கிருஷ்ணன், குரு கிருஷ்ணன் அவங்களுடைய அப்பாயின்மெண்ட் நம்பர் கொடுக்கணும்னா நான் சொல்லிடுறேன், நீங்க நோட் பண்ணிக்கோங்க. 9840572247. இன்னொரு இலக்கம் 9080703752 0. இந்த இரண்டு இலக்கத்துக்கும் அழைப்பினை ஏற்படுத்தலாம். உங்களோட முகவரி ஈஸியா சொல்லணும்னா ஏஆர் ரகுமான் மியூசிக் டைரக்டர், ஏஆர் ரகுமான் ஸ்டுடியோ பேக் சைட்ல தான் இருக்கு. நான் இருந்தாலும் முகவரி சொல்லிடுறேன். நம்பர் 5 வேதமால் அவனியூ, டாக்டர் சுப்பராய நகர், கோடம்பாக்கம், சென்னை 624. இந்த முகவரிக்கு நீங்க அப்பாயின்மெண்ட் எடுத்துட்டு சார் வந்து ஒரு முறை மீட் பண்ணீங்கன்னா உங்கள் வாழ்க்கையும் நிச்சயமாக வெற்றி பெறும்ங்கிறது எந்த விதமான ஐயமும் இல்லை. மீண்டும் என்ன நிகழ்ச்சி வழியாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களது விடைபெறுகின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.